இந்த ஏழு பேர் விடுதலையில வந்து காங்கிரஸும் போட்டிருக்காங்க, பிஜேபியும் போட்டிருக்காங்க, மருசி ராயமனும் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க. பட் என்னன்னா வந்து எங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு, அதாவது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க மருசி ராய் வந்து மனு போட்டிருந்தாலுமே எப்படி இங்க ஒரு தீர்ப்பு, சிறப்பான தீர்ப்பு நமக்கு இங்க உயர் நீதிமன்றத்துல கிடைச்சதோ அதே தீர்ப்பு அங்கேயும் நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. ஏழு பேர் விடுதலைங்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அது அதனால வந்து இந்த மறு அந்த ஆய்வுனால ஒரு பாதிப்பு வருங்கிறது எனக்கு எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. சென்ட்ரலும் காங்கிரஸும் ஆப்போசிட்டாக இருந்தாலும் ரெண்டுமே சேர்ந்து ஆய்வு பண்ணுறாங்க. சென்ட்ரல்லையும் மறு ஆய்வு பண்ணுறாங்க, காங்கிரஸ் கட்சியினரும் பண்றாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு அவங்க இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இதில் பொறுத்த வரைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு, அதனால அவங்க ஆய்வு போயிட்டு இருக்கு. அதனால வந்து ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு, நம்ம எல்லா இயக்கத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு அந்த கருத்து சுதந்திரம் இருக்கு, அவங்க மறுவாய்வு போயிருக்கிறாங்க, அது அவங்களுடைய கருத்து, அது நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. இதனால பாதிப்பு வராது. ஏதாவது எங்களுக்கு என்னன்னா இந்த மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேரூன்றக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ஒத்த கருத்தில் இருக்கிறோம் நாங்கள். அதனால இந்த ஒரு இந்த ஏழு பேர் விடுதலையினால சில கருத்து வேறுபாடுகள்னால கூட்டணிக்கு ஏதாவது பிரச்சனை வருங்கிறது அது வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இப்போ ஆதிமுகால நடக்கிற உள்கட்சி பூசல்னால வந்து இப்போ பிஜேபி வந்து தமிழகத்தில் வந்து கால் வந்துட்டு வருதுன்ற மாதிரி ஒரு கருத்து வந்து அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மூத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் அந்த இதை முடிவுக்கு கொண்டு வரணும். நீங்கள் சொல்கிற கருத்து என்னென்னா பாஜக பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பலவீனப்படுத்திட்டு அவங்க ஒரு மாற்று சக்தியை உருவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஊடக நண்பர், நீங்களே அந்த கேள்விகள் பல இடங்களில் இங்கே கேட்குறீங்க. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மூத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஓரணியாக இந்த ரெண்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த இயக்கத்துக்கு உண்டான இதை பற்றி நாங்கள் சொல்ல முடியாது. கூட்டணியை பொது கூட்டணியெல்லாம் அமையுமா சார்? தேர்தலில் கூட்டணிகள் மாறுங்களா? மாற முடியாது. அது ஏற்கனவே ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பீகார் ஒரு உதாரணத்தை சொல்லியிருந்தேன். நான் அங்கே கிட்டத்தட்ட 25 விழுக்காடு தான் அன்றைக்கி அங்கே பாஜக வந்து வாக்கு வாங்கியிருந்தது. இருந்த போதிலும் அணிகள் 3 அணி 4 அணியாக இருக்க போது தான் அன்றைக்கி அங்கே பாஜக வந்து அங்கே பீகாரில் நிறைய சீட்டுகள் ஜெயித்தாங்க. இன்றைக்கி வர நாடாளுமன்ற தேர்தல் 2024 தேர்தல் பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகளை எதிர்க்கின்ற இயக்கங்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் ஒவ்வொரு அணியில் திரண்டு நின்னானா அந்த அதற்கு வந்து அந்த மதவாத சக்திகள் மறுபடியும் பாஜக வெற்றி பெறதுக்குள்ள வாய்ப்பே கிடையாதுங்கிறது எங்களுக்கு கருத்து. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து மதவாத சக்தியில் எதிர்க்கும் அனைத்து இயக்கங்களும் ஓரணியில் திரள வேண்டும்ங்கிறது தான் எல்லாருடைய கருத்து. ஆனால் தென் மாநிலங்களில் தான் சார் நமக்கு எதிர்ப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கு. நார்த்துலாம் அவங்களுக்கு அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் அவங்க பாஜக ஜெயிக்கலையே, வெற்றி பெறலையே, கோடி கோடியாக செலவு செஞ்சாங்க, அவங்க ஒன்றிய அரசுக்கு உண்டான அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வளோ செய்ய முடிச்சாங்க, அங்கே வரல வெற்றி பெற முடியலையே. அதனால் வந்து நீங்கள் அது வந்து ஒரு பிம்பம் தான். இன்றைக்கி வந்து என்ன அடுத்து வர 2024 தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் நம்மளுடைய அணி எல்லா இயக்கங்களும் ஒரு ஓரணியாக திரண்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பாஜக வெற்றி பெறலாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.